நாங்கள் வந்திருக்க ரெசார்ட்டு. இப்போ கொடைக்கானல் வந்திருக்கோம். இன்னைக்கு சமைச்சல்ல இருக்கு ஆக்சுவலாக. இன்னைக்கு வந்து போய் நல்லா மழை பெஞ்சிச்சு. அண்ட் இன்னும் நாங்கள் சாப்பிடல. இப்போ மணி வந்து ஒரு 3 மணி இருக்கும். இனிமே தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு போனோம். அண்ட் இப்போ என்னன்னா இந்த ரெசார்ட் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இருக்கு. இப்போ நாங்கள் வெளியில் போகணுன்னாலே ஒரு 4 கிலோமீட்டர் கீழே நடக்க வேண்டியிருக்கு. இங்க ஒரு நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுது. இப்ப நான் காமிச்சது வந்து இங்க ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சைடுல நிறைய ஹில்ஸ் தூரத்துல பிளேன்ஸ் அதெல்லாம் தெரியுது. அப்படி ஒரு வேண்டேஜ் பாயிண்ட்ல இருக்கும். இங்க இருந்து எல்லாம் தெரியுற மாதிரி செம சில்லுன்னு இருக்கு. ஓ இன்னும் சாப்பிட்றதுக்கே ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ அதான் இப்போ நடந்துட்டுருக்கோம். அதுவும் ஃபுல்லாமே மவுண்டேனியான ரீஜியனில் நடந்துகிட்ருக்குமா. ஸோ கொஞ்சம் இன்க்ளைண்டாக தான் இருக்குது. குட்டி அவர் விநாயகர், குட்டி விநாயகர். இதுவே ஒரு செம ட்ரெக்கிங் மாதிரி இருக்கு. நம்ம போகிறது கரெக்ட் ரூட்டானே தெரில. ஜஸ்ட் ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இறங்கி போயிட்டுருக்கோம். அப்படியே கேட்டு கேட்டு போக வேண்டியதுதான். ஐயோ இதை எப்படா கிராஸ் பண்ணுறது? விழுந்துடாங்கடா. இங்கே ஒரு சாகசத்தை நீங்கள் பார்க்கலாம். இது வழுக்குமே. ஐயோ நான் அந்த இடத்த மாட்டிகிட்டு இருக்கேன். ஜம்ப் ரெடி வந்துட்டேன். மாஸ்கே போட்டலாம்னு நினைக்கேன். ஏன்னா அந்த சில் காற்று மூக்குக்குள்ளே போகிறப்போ ப்ரீத் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போகிறது சரிதான், கரெக்ட் ரூட்லேயாவது நடக்கணும் அட்லீஸ்ட். இதெல்லாம் கொஞ்சம் கார்டியோ எக்ஸசைசஸ் பண்ணியிருந்தா இங்கே நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். வேறு முதுகில் பேக்கு, கையில் எக்யூப்மெண்ட்டு. ஓகே மழை பெஞ்சிச்சுன்னா ஒதுங்கிறது கூட இடம் இல்லைடா. நிஜமாலே இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா எங்கே போக முடியும் சொல்லுங்க. உங்கள் குட்டி ஒரு இடம் இருக்குது, நீங்கள் வேணால் போயிருக்கலாம். சோழி முடிச்சு நண்பர்களே, ஒரு வழியும் எங்களை கேட்சப் பண்ணிட்டேன். நானும் வழிந்துடக்கூடாது. நிஜம் பார்த்து ஜஸ்ட் கொஞ்ச நாள் இந்த சைடில் என்ன இருக்கு. இதெல்லாம் பாருங்க எடிட்டு. ஏய் சாப்பிட்றது ஒரு இடம் கிடச்சி ஏறுது ஏறுது இறக்கி இருக்கு. எனக்கு குறை கவுட்டு நேற்றுன்னு மேலே இருந்து நடந்திருக்குமா. கிட்ன கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். இவ்வளோ நேரம் ஏற்றத்தில் ஏறிட்டு இருந்தோம். இப்போ தான் ரொம்ப நேரம் கழிச்சு சரிவில் இறங்கு. ஏய் நீங்கள் தான் தெரிஞ்ச வாய்ப்புமே போகாது. உருண்டு போனா கூட அவங்களை ரீச் பண்ண முடியாது. அங்க போயிட்டாங்க. யாரும் இன்னும் சாப்பிடல. டாமினோஸ் போறோம் பாப்போம். வயிறு நிறப்போம். இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட போகிறோம். டாமினோஸ் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. Many, many minutes later.
ரெகுலர் பெப்பரோனி, ஒரு சுப்ரீம், ஒரு டாமினேட்டர், சிக்கன் டிக்கா.